ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இல்லைனாலும் நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷார்ட்கட் வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய நம்ம ஷார்ட்கட் வீடியோ கெமிஸ்ட்ரியில் போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாலே போட்டோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஓகேங்களா? ஸோ பயாலஜியில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்கட் வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பயாலஜியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேங்களா? எதுங்க மனித நோய்கள் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அதுலேயும் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய அந்த மனித நோய்கள், அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மனித நோய்கள் எந்த நோய் ஏற்படுது, அதனுடைய எந்த காரணம், எந்த பாக்டீரியாவால் ஏற்படுது, அது எது மூலமாக பரவுது, அதுமாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் அது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகும், சரிங்களா? சரிங்க. இப்போது இதில் மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 நோய்கள் இருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ இன்னொரு நோயும் இருக்குது, அதை நாங்கள் நான் நடத்துகிறப்போ சொல்கிறேன் நான். சரி, இப்போ அந்த 11 நோய் எனக்கு இப்போ இதில் என்னென்னா, நம்ம முதல்ல வந்து முதல்ல எது எதுலாம் பாக்டீரியா நோய், எது எதுலாம் வைரஸ் நோய், எது எதுலாம் பூஞ்சை நோய் நம்மளுக்கு கிளியர் இருக்கணும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோயுடன் தொடர்பற்றது எது, இல்லை வைரஸ் நோயுடன் தொடர்பற்றதுன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல பாக்டீரியா நோய் எது எது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ காச நோய், தொழு நோய், காலரா, டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ், பிளேக், நிமோனியா, சிபிலிஸ், கோனேரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கோரில் இருக்கக்கூடிய நோய்கள் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நோய்கள், ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ இதெல்லாம் பாக்டீரியா நோய்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம தவிர்த்து வைரஸ் நோய்களோ பூஞ்ச நோயை கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், பாக்டீரியா நோயோட தொடர்பட்டதில் டெலிட் பண்ணி நம்ம ஈஸியாக கூட எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ நான் சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன், அந்த கதையை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ இந்த கதையை வந்து சார் இந்த கதை சொல்கிறீங்களே, இந்த கதையை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில். ஆனால் காமெடி அபார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? உங்களையும் மீறி இந்த ஷார்ட்கட் உங்கள்கிட்ட வந்து நிற்கும், நீங்கள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுக்கிறப்போ கிளாஸில் நான் சொல்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொன்ன ஷார்ட்கட் நாங்கள் கேர்லெஸ்ஸாக நினச்சோம், ஆனால் எக்ஸாமாலே எங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நானும் அதை ஃபாலோ பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நானும் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் வராமலாம் போகாது, சரிங்க? சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே பாக்டீரியா அப்படின்றத இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். பாக்டீரியா அப்படின்றத ஒரு பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஓகேங்களா? பாய் அப்படின்னா முஸ்லீம், பாய்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பாக்டீரியா பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பாக்டீரியா பாய் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே பாய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தொழுகி. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து கரெக்டாக அவங்க தொழுகி, அவங்க நேரத்தில் வந்து தொழுகியை வந்து செய்வாங்க, அதில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. அந்தமாரி இங்கே அந்த பாய் என்ன பண்ணுறாருன்னா காசை எடுத்துக்கின்னு தொழுகைக்கு போகிறாருங்க, ஓகேங்களா? காசு எடுத்து என்ன பண்ணுறாரு, தொழுகைக்கு போகிறாரு. ஸோ அவர் வண்டி ரிப்பேர் ஆனதால் பஸ்ஸில் போகிறாருங்க, ஓகேங்களா? ஸோ பஸ்ஸில் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசல் ரொம்ப நெரிசலாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கடானா பக்கத்தில் இருக்கிறவங்க அவரோட காலை மெரிச்சிட்றான், ஓகேங்களா? ஸோ அதனால் பாய் என்ன சொல்கிறா, டே காலை ஏறா, டே காலை மெரிக்கிறடா அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான், தெரியாமல் மெரிச்சிட்டான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆயிடுது. அவன் எதோ வேலைக்கு போகும்பொழுது அவன் டை கட்டிகிட்டு இருக்கான், இந்த பாய் எட்டி என்ன பண்ணிட்டார், அவனோட டையை பிடிச்சிட்டாருங்க, ஓகேங்களா? டையை பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுறானா, பாய் டை பாய் உடு பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், உடு பாய் அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா? இவர் ரொம்ப டைட் பண்ணி பிடிச்சதால அந்த தொண்டை என்ன ஆகிப்போச்சு, அவனுக்கு அடைஞ்சிச்சுங்க, டை வந்து தொண்டையை அடைச்சிச்சு. ஸோ தொண்டையை அடித்து அடித்து அவன் என்ன பண்ணுறான், கக்கி கக்கி இருமி அங்கேயே டெத் ஆகிடறான். ஸோ டெத் ஆனவொடனே இது பெரிய பிரச்சனை ஆகிப்போகுது. ஸோ அந்த டெத் ஆனவனோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ பிளாக்கும் சிபியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுங்க. ஸோ டெத்துக்கு என்ன பண்ணுறான், பிளாக் வந்து சிபிக்கிட்ட கேட்குறான், டெத்துக்கு நீ போனையாடா அப்படின்னு கேட்குறான் சிபிக்கிட்ட, ஓகேங்களா? சிபி நான் சொல்கிறான், நான் போனண்டா, அவனை கோணையாக்கிற ஏரியில் பொச்சாங்க, நான் பார்த்துட்டேன், பார்த்தா மேகம் மழை வராமல் இருந்தது, அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன கதை தான், இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்கள் அதே படிச்சிருவோமே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கதையை நீங்கள் ஒரு 2 டைம் நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த கதையை முதல்ல நான் என்ன சொன்னேன், பாய் காசு எடுத்துக்கின்னு தொழுகை கிளம்புனார், காச நோய், தொழு நோய். ஸோ பஸ்ஸில் ஏறுறப்ப காலை மெஸ்டான்னு சொன்னால் காலை ஏறுறான்னு சொன்னான், காலரா, ஓகேங்களா? அதனால் பாய் டென்ஷனே அவரோட டையை பிடிச்சார், டை பாய் உடு பாய்னு சொன்னான், அப்போ டைஃபாய்டு, ஓகேங்களா? ஸோ டையை ரொம்ப டைட்டாக பிடிச்சதால அவரோட தொண்டை அடைஞ்சிச்சுங்க, ஓகேங்களா? அப்போ என்ன சொன்னேன், தொண்டை அடைப்பான், ஓகேங்களா? ஸோ டிப்தீரியா, தொண்டை அடைப்பான்னா டிப்தீரியா, ஓகேங்களா? தொண்டை ரொம்ப டைட்டாக அடைஞ்சதால அவன் கக்கி கக்கி இருமி டெத் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னேன். அப்போ கக்குவான் இருமல் டெத் ஆகிட்டான் அப்படின்றது டெட்டனஸ், ஓகேங்களா? ரணஜன்னியோட பேர் தான் டெட்டனஸ், ஓகேங்களா? ஸோ பிளாக்கும் சிபியும் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அப்போ பிளேக் சிபிலிஸ் ரெண்டு நோயும், பிளாக் வந்து சிபிக்கிட்ட என்ன கேட்குறான், நீ போனியான்னு கேட்குறான், அப்போ நிமோனியா,
ஓகேங்களா. ஸோ நான் போனேன்டா, அவர் என்ன பண்ணாங்க, கோணியாகரை ஏரியில் பொச்சாங்கன்னு சொல்கிறான், கோணி ஏரியா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகம் மழை வராமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, மேகப்பட்டை நோய். ஸோ இன்னொரு நோய் இருக்குங்க, மேகப்பட்டை நோயின்னு ஒரு நோய் இருக்குது, இதே ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா, இது கேட்டாலும் கேட்கலாம் சரிங்களா. அவள் தான் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரி பிரகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எது இதெல்லாம் உங்களுக்கு பாக்டீரியா நோய்கள்னு ஒரு கிளியர் வந்துட்டுருக்கும் ஓகேங்களா. அப்போ காசு எடுத்துன்னு தொழுகைக்கு போகிறாரு, காசு நோய், காசு நோய், தொழு நோய், பஸ்ஸில் காலம் அடிக்கிறாங்க, காலறான்னு சொல்கிறார், காலாரா டை ஏட்டி பிடிக்கிறாரு, டைஃபாய்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை அடிச்சு அடிச்சு கக்கி கக்கி இரும்பி டெண்டாயிரம், தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் டெட்டனஸ் ஓகேங்களா. ஸோ சிபி வந்து பிளாக் வந்து சிபி கிட்ட கேட்குறான், நீ போனியான்னு, நான் போனேன்டா, கோணியாகர் ஏரியில் பச்சாங்கடான்னு சொல்கிறான். அவ்வளோதாங்க, இது நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பாக்டீரியாவோட நோய்கள்லாம் கிளியர் ஆகிடுங்க சரிங்களா. சரி, இப்போ இது மட்டும் இல்லை, பாக்டீரியாவோட நோய்களை பொறுத்தவரையிலும் அதனோட காரணிகள் வந்து அதிக டைமில் கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் அப்படியே கிளியர் பண்ணலாம் பாருங்க. ஸோ காச நோயை பொறுத்தவரையிலும் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, காச நோயை பொறுத்தவரையிலும் நான் சொல்லுவாங்க டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போது டியூபர் குளோசிஸ் மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணி. அப்போ காச நோய் வந்தால் என்ன பண்ணிவிடுவாங்க, க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஆபு வச்சுங்க. காச நோய் வந்தால் சீக்கிரமாக இரும்பி இரும்பி க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்போ க்ளோசிஸ்ன்னு முடிஞ்சால் டியூபர் குளோசிஸ்ன்னு முடிஞ்சால் காச நோய் ஓகேங்களா. அது எது மூலமாக பரவுதுறானா, காற்று மூலமாக தான் பரவுது ஓகேங்களா. அப்போது இதிலேருந்து நீங்கள் இன்டெரக்டாக என்ன புரிஞ்சுக்கணும், காற்று மூலமாக பரவுதுறானா, இதனால் பாதிக்கப்படப்போகிற உறுப்பு என்னவாக இருக்கும், நுரையீரலாக தான் இருக்கும். ஏன்னா காற்று மூலமாக நம்ம சுவாசிக்கிறப்ப அந்த காற்று முதல்ல நுரையீரலுக்கு தான் போய் சேரும், அதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு நுரையீரல். இது நீங்கள் இன்டெரக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்கள் தொழுநோய். தொழுநோயோட அந்த காரணி வந்து மைக்கோ பாக்டீரியம் லேப்ரே ஓகேங்களா. ஸோ அப்போ மைக்கோ பாக்டீரியம் அப்படின்றது காமனாக வந்துடுச்சு ரெண்டுத்துக்கும். அப்போ லேப்ரே அப்படின்றதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ லேபரரிஸ் அப்படின்னு வந்து உங்களை சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், தொழுநோயை வந்து என்ன பண்ணலாம், லேபில் வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ லெப்ரஸி அப்படின்னா லேபில் வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ லேபரே அப்படின்னா தொழுநோய்க்கான அந்த காரணி. அடுத்து காலரா. காலரா வந்து பாருங்கள் விப்ரியோ காலரே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், காலரா காலரே ஓகேங்களா. ஸோ காலரா காலரியே, சாரி விப்ரியோ கேலரி ஓகேங்களா. இது எது மூலமாக பரவுடானா, நீர் மூலமாக தான் பரவுது. அப்போ நீர் மூலமாக பரவுதுறானா, இதனால் பாதிக்கப்பட உறுப்பு எதுவாக தான் இருக்கும், ஸோ சிறுகுடல் ஓகேங்களா. ஏன்னா தண்ணி குடித்தா நேரடியாக நம்ம குடலுக்கு தான் போகும். அப்போ அந்த நீர் மூலமாக பரவுதுன்றதுனால சிறுகுடல் தான் இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பாக வந்து இருக்கும் சரிங்களா. அடுத்து டைஃபாய்டு. டைஃபாய்டு பாருங்கள் சால்மோனல்லா டைஃபி, இது தாங்க நிறைய முறை இது மூலம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ காச நோய், டைஃபாய்டு, இது ரெண்டும் தான் திருப்பி திருப்பி கேட்கப்படக்கூடிய கேள்விகள், காச நோய்க்கும் டைஃபாய்டுக்கும் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ்னா காச நோய், டைஃபாய்டுனா சால்மோன் நல்லா டைஃபி. அப்போ பாருங்கள் டைஃபி அப்படின்றதும் இங்கே உங்களுக்கு ஷார்ட் கட் வந்துச்சு, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த சால்மோனல்லான்றதை மட்டும் கூட ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அப்போ சால்மோனல்லா டைஃபி அப்படின்றது தான். இது எது மூலமாக பரவுதுன்னா அப்போ நீர் மூலமாக பரவுது. அப்போ காலராவும் டைஃபாய்டும் ரெண்டுமே நீர் மூலமாக பரவக்கூடியதாக இருக்குது. அப்போ இதனால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுவாக இருக்கும், சிறுகுடலாக தான் இருக்கும் ஓகேங்களா. இது இன்டெரக்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தொண்டை அடைப்பான். ஸோ தொண்டை அடைப்பானா கோர்னி பாக்டீரியம் டித்தீரியே. ஸோ இதுவும் பாருங்கள் டிசீஸோட நேம்லேயே வந்துச்சு, அதனால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் முன்னால் கோர்னி பாக்டீரியம்னு அப்படின்னு வருது ஓகேங்களா. அப்போ கோணியை வச்சு தொண்டை அடைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கோணியை வச்சு தொண்டை அடைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கோர்னி பாக்டீரியம் டித்தீரியே அப்படின்றது தான் அதனோட நோய் காரணி. இதுவும் காற்று மூலமாக பரவுது. அப்போ நுரையில் தான் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பாக இருக்கும். அடுத்து கக்குவான் இருமல். ஸோ கக்குவான் இருமல் அப்படின்னா போர்டெல்லா பெர்டூசிஸ் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். போர்டெல்லா பெர்டூசிஸ் அப்படின்னா நீங்கள் போர், ஸோ போரில் இருக்கிற தண்ணியை குடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சீக்கிரமாக பெட்டில் சேர்த்துருவீங்க. ஏன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு இருமல் வந்துடும், கோல்ட் ஆகிட்டு கக்கி கக்கி இருமல் வந்துடும் அப்படின்னு வச்சுங்க. அப்போ போர் தண்ணியை குடிச்சா பெட்டில் சேர்த்துருவாங்க. அப்போ போர்டெல்லாம் பெட்டில் சேர்த்துருவாங்க, பெட்ரிசிஸ் அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஞாபகம் வரும், போர்டெல்லாம் பெட்ரிசிஸ் அப்படின்றது தான். என்ன ஆகும், கோல்ட் ஆகி கக்கி கக்கி இருமி என்ன ஆகிடுவோம், செத்துருவோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ அது காற்று மூலமாக பரவக்கூடியதாக இருக்குது, இதனால் பாதிக்கப்பட உறுப்பு நுரையீரலாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் டெட்டனஸ். ஸோ டெட்டனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரணஜனி, ரணஜனியோட பேர் தான் டெட்டனஸ். கிளாஸ்டிரிடியம் டெட்டனி பாருங்கள், இதுவும் டெட்டனஸோட நேம்லே வருது, டெட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ கிளாஸ்டிரிடியம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளாஸில் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஜன்னி வச்சிரும் அப்படின்னு ஆகி வச்சுங்க. அப்போ ரணஜன்னி அப்படின்னா கிளாஸ்னு ஆரம்பிக்கும். அப்போ கிளாஸ்டிரிடியம் டெட்டனி அதனோட நேம்லே ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஸோ பிளேக் வந்து நிமோனியா, இது ரெண்டும் நம்ம புக்கில் வந்து இல்லை, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நிமோனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா அப்படின்றது தான் அதனோட பேராக இருக்கும். ஸோ நிமோனியா உங்களுக்கு தெரியும், இதனால் பாதிக்கப்பட உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல். ஸோ அதிகமாக அது குழந்தைங்களை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சிபிலிஸ் கொனேரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். இதில் வந்து பாருங்கள் நியூசேரியஸ் கொனேரியா அப்படின்றது நேம் வந்து அந்த டிசீஸோட நேமில் வருது, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதை மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ நியூஸ் அப்படின்றது தான் உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ்
ஓகேங்களா. ஸோ நியூஸ் வாசிக்கிறவங்க கோனையாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோனை நியூஸ் ஓகேங்களா. அப்போ நியூஸ் ஏரியா கோனை ஏரியா அப்படின்றத உங்களுக்கான சின்ன வேர்டு, ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் பார்த்து எடுத்துடலாம் ஓகேங்களா. சிபிலிஸ் அப்படின்னா வந்து பாருங்கள், சிபிலிஸ் எப்பவுமே பல்ல காட்டினே இருப்பான். சிபி எப்பவுமே என்ன பண்ணுவான், பல்ல காட்டினே இருப்பான் ஓகேங்களா. அப்போ ட்ரிபோரிமா பள்ளியிடம், ட்ரிபோரிமா பள்ளியிடம். சிபி என்ன பண்ணுவான், ட்ரிப்போவான், ட்ரிப் போகிறப்பெல்லாம் பல்ல காட்டுவான். அப்போ ட்ரிப் போவான் அப்படின்னா ட்ரிபோரிமா பள்ளியிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுமே என்னென்னா பால்வினை நோய்கள் ரொம்ப முக்கியங்க. ஸோ பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள், இது ரெண்டுமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள் சரிங்களா. ஸோ அப்போ எய்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வைரஸால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா. அதனால நான் போச்சுக்கணும், அதுவும் பால்வினை நோய், ஆனால் அது வைரஸால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள், சிபிலிஸ் மற்றும் கொனேரியா சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நம்ம பாக்டீரியா நோய்கள் ஷார்ட்கட்டும் பார்த்தோம், அதுக்கான காரணிகள் என்ன, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்துருக்கோம், அது எது மூலமாக பரவுது, அதனால் பாதிக்கப்பட உறுப்பு இது. ஸோ இதை தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க சரிங்களா. சரிங்க, நம்ம இதே போல் அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோ உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.